வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. அக்டோபர் 1 தேதி முதல் அனைத்து வங்கி ஏடிஎம் கார்டுகளில் புதிய மாற்றங்களும் முக்கியமான அறிவிப்புகளும் வெளியாகி உள்ளன. ஸோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வங்கி துறையில் என்னதான் வங்கிகள் பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினாலும் ஆங்காங்கே பிரச்சனைகள் வெளிவந்து கொண்டேதான் இருக்கின்றன. குறிப்பாக வாடிக்கையாளர்களின் தகவல்கள் திருடப்பட்டு அதன் மூலம் மோசடிகள் அதிகரித்து வருகின்றன. ஒருபுறம் பயனர்களை பாதுகாக்க வங்கித்துறையில் ஏராளமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் ஆன்லைன் மூலமாகவே அல்லது யூபிஐ ஐடி, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமாக ஷாப்பிங் செய்வது மூலமாகவும் தகவல்கள் திருடப்படுகின்றன. தற்போதைய காலகட்டத்தில் ஆன்லைன் மோகம் அதிகரித்து வரும் சூழலில் இதுபோன்ற பிரச்சனைகளும் அதிகரித்து வருகின்றன. இத்தகைய பிரச்சனைகளை தடுக்கத்தான் இந்திய ரிசர்வ் வங்கி கார்டு டோக்கனைசேஷன் முறையை அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. அக்டோபர் 1 முதல் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டுகளுக்கான புதிய விதிமுறைகள் அமலுக்கு வர உள்ளன. வாடிக்கையாளர்கள் ஆன்லைனிலோ அல்லது வேறு எங்கேனும் தங்களது கார்டுகளை பயன்படுத்தி ஷாப்பிங் செய்கிறார்கள் எனில் அவர்களின் விவரங்களையும் வங்கி சார்ந்த விவரங்களையும் ஷாப்பிங் தளங்கள் சேமிக்கின்றன. இது தவறாக பயன்படுத்தப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த தவறுகளை களையத்தான் ரிசர்வ் வங்கி எந்த ஒரு தளமும் வாடிக்கையாளர்களின் விவரங்களை சேகரிக்க கூடாது என உத்தரவிட்டுள்ளது. மேலும் கார்டு ஆன் ஃபைல் டோக்கனைசேஷன் செய்ய வணிகருக்கு ஒரு நிலையான அறிவுறுத்தலை வழங்கவும் அதன் மூலம் உருவாக்கப்பட்ட டோக்கனை பயன்படுத்தி பரிவர்த்தனையை செய்யவும் கூறியுள்ளது. இதற்கான காலக்கெடுவாக செப்டம்பர் 30 தேதி வரை கொடுக்கப்பட்டுள்ளது. கார்டு டோக்கனைசேஷன் என்பது கார்டு வழங்குபவர் மற்றும் கார்டு நெட்வொர்க்கினை தவிர பரிவர்த்தனையில் ஈடுபடும் எந்த ஒரு நபரும் நிறுவனமும் வாடிக்கையாளர்களின் விவரங்களை நேரடியாக அணுக முடியாது. இதனால் வாடிக்கையாளர்களின் தரவுகளையும் சேமிக்க முடியாது. மேலும் வாடிக்கையாளர்கள் தங்கள் பயன்படுத்தும் தளங்களில் இருந்து டோக்கனை கோரும்போது கார்டு வழங்குபவர்களின் ஒப்புதலுடன் கார்டு நெட்வொர்க் ஒரு டோக்கனை உருவாக்கும். இதனால் இது வாடிக்கையாளர்களின் தரவுகள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்த முடியும். ஆக செப்டம்பர் 30 ஷாப்பிங் தளங்கள் உள்ளிட்ட வணிக தரப்புகளிடம் உள்ள கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு எண்கள் நீக்கப்படும் என்றும் முன்பு போல கார்டு எண்களை நேரடியாக அணுக முடியாது என்றும் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நடைமுறையில் ஒவ்வொரு முறையும் வாடிக்கையாளர் கார்டை பயன்படுத்தி பரிவர்த்தனை செய்யும் போது கார்டு டோக்கனைசேஷனுக்கான ஒப்புதல் வழங்கப்படாவிட்டால் கார்டு தரவை கைமாறாக தட்டச்சு செய்ய வேண்டியிருக்கும். வாடிக்கையாளர்கள் தங்கள் அட்டை தரவை டோக்கனைஸ் செய்திருந்தால் ஒவ்வொரு பரிமாற்றத்திற்கும் அவர்கள் பரிவர்த்தனையை முடிக்க கார்டு டோக்கனை தொடர்ந்து சிவிவி மற்றும் ஓடிபி எண்ணை உள்ளிட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவிப்பானது கார்டுதாரர்களின் பாதுகாப்புக்கு வழிவகுக்கும். இது ஆன்லைன் மோசடிதாரர்களிடம் இருந்து உங்கள் கார்டு தகவலை பாதுகாக்கும். இந்த சேவையை பெறுவதற்கு வாடிக்கையாளர் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை.